இன்னைக்கு நாம பார்க்க போறது பக்க எண் நாலுல நில் கவனி செய் அப்படிங்கிற தலைப்பு கீழே உள்ள ஒரு கதை. இதுல பாருங்க, ஒரு யானை ஒரு முயல் ரெண்டு பேரும் நண்பர்கள். அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் காட்டுல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ரெண்டு பேரும் நின்று பார்க்கறாங்க. அதுல பாருங்க, அவங்க நிக்கிற இடத்துல ஒரு செடி வாடி போய் இருக்குது. அதுக்கு தண்ணி சரியா கிடைக்கல, அதனால அதோட இலைகள் எல்லாமே பச்சையும் மஞ்சளும் கலந்து இருக்குது. உடனே முயலும் யானையும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அடுத்த படத்துல பாருங்க, முயல் என்ன பண்ணுது, பக்கத்துல ஒரு சுரைக்காய் செடி இருக்குது, அதுல இருந்து ஒரு சுரைக்காயை பறிச்சு அடுத்து அந்த செடியையே என்ன பண்ணுது, கயிறா திரிச்சு சுரைக்காயில கெட்டுது. யானை அங்கே பக்கத்தில் இருக்கிற குளக்கரைக்கு போய் அதிலிருந்து தண்ணியை தன்னுடைய தும்பிக்கையில் உறிஞ்சி எடுக்கு. அடுத்த படத்தில் பாருங்கள், முயல் என்ன பண்ணுது, யானை மேலே ஏறி உட்கார்ந்து தன்னுடைய சுரைக்காய் குடுவையை ஒரு மரத்தில் கெட்டி விடுது. அடுத்ததான் யானை தான் தும்பிக்கையில் சேர்த்து வச்சிருந்துச்சு இல்லையா தண்ணீர், அதை இந்த சுரைக்காய் குடுவைக்குள்ளே ஊற்றுது. அடுத்த படத்தில் யானை ஒரு குச்சியை எடுத்துட்டு வந்து சுரைக்காய் குடுவையோட அடிப்பகுதியில் ஒரு ஓட்டை போடுது. ஓட்டை போட்டவுடனே சுரைக்காய் குடுவையில் உள்ள தண்ணீர் வந்து சொட்டு சொட்டா செடி மேலே விழுது. அதை முயல் பார்த்துக்கிட்டே இருக்குது. அடுத்த படத்தில் பாருங்கள், அந்த தண்ணீர் அந்த செடி மேலே பட்ட உடனே அந்த செடி துளிர்க்க ஆரம்பிக்குது. அதோட இலைகள் பசுமையாக மாறுது, அதிலிருந்து ஒரு பூ பூக்குது. இதை பார்த்த உடனே முயலுக்கும் யானைக்கும் ரொம்ப சந்தோஷம். இதுதான் இங்கே கதையாக கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அதாவது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் முதல்ல அதை நின்று ஆராய்ச்சி பண்ணணும். எதனால இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அதுக்கப்புறம் திட்டமிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும், சரி பண்ணணும். அதுதான் இந்த கதையுடைய தலைப்பாக கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க, நில் கவனி செய். திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்தை நாம் செஞ்சாலும் அதில் நாம் வெற்றி அடையலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் இந்த கதையை கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி நீங்களும் வாழ்க்கையில் நல்லா யோசித்து நல்லபடியாக வாழ்ந்து வெற்றி அடையணும்.